இவனை பொம்பளையா
मुखबार यार प्याज द मुनामा कुरगा वंदन होता है मंदर मेर को उन्हें वो पढ़ रही उन्हें कौन ये बोला कन्हैया मामा आई लव நாடக நடிகர்கள் ஆமா நாடக கலைக்குழுவினுடைய
கண்டு
உணர்ந்து அப்படி செய்யக்கூடிய நிகழ்வுகளை யாரும் செய்ய வேண்டாம். ஆமா, அந்த எண்ணம் யாருக்கு வரக்கூடாது என்றதற்காக தான் இந்த நிகழ்வை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் பதிமூணாம் போர் வீரவாள அபிமன்யன் சண்டை என்று சொல்லக்கூடிய இனிய நாடகத்தை இங்க நாம நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நாடகம் இதிகாச மகாபாரதம் ஆகும். இதிலே வீர அபிமன்யன் என்று சொல்லக்கூடிய சிறந்த நாடகத்தை எழுதியவர் இருபதாம் நூற்றாண்டிலே சங்கரதாச சுவாமிகள். இதை துவங்கிய போது சங்கர்தாஸ் சுவாமியுடைய பிறந்த நாள் அன்று அடியெடுத்து வைத்திருக்கிறோம். நம்மளுடைய திக்கை ஊராட்சியில இந்த கலை நிகழ்ச்சி அது மென்மேல வளரக்கூடிய ஒரு நாளேடாக போய்கொண்டிருக்கிறது. அவர்தான் எழுதி வைத்தார். அதே நாடகத்தை இது தொகுத்து தொகுப்பாசிரியராக செய்தவர் சென்னை சூளைமேடு முனிசாமி வாத்தியார் அவர்கள். இந்த நாடகத்தை எழுதி வெளியிட்டிருக்கிறார் அனைத்து நாடக நடிகர்களுக்கு. இதை தொகுத்து எங்களைப் போல நாடக நடிகர்களுக்கு எனக்கு வழங்கியவர் இங்க பந்தாரண்யை சேர்ந்த ஒட்டபட்டி மாரத கோயில் பக்கத்தில் மிக சிறந்த துரியோதன தேச வாத்தியார். இதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இதை விரிவாக செய்ய வேண்டும் என்று சொல்லி எனது அடுத்த குருவாக வரக்கூடிய எங்களுடைய பாடவணியை சேர்ந்த கலை முகமணி கந்தசாமி ஆசிரியர் வழிநடத்தி இப்படிதான் செய்ய வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆசிரியர்கள் எல்லாம் எங்களுக்கு வழிகாட்டுதல் செய்கின்ற போது இன்று உலகம் முழுவதும் நாங்கள் நாடக நடிகர் என்று சொல்லி தெரிந்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட எனது ஆசிரியர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த எளிய நாடகம் இன்று நாளையில் அபிமன் சண்டை என்ற நாடகத்தில் முதல் யார் வருவது? அசராபுரத்தில் இந்த துரியோதன மகாராஜர் வரப்போகிறார். அந்நரன் மற்றும் சமத்திரம் அறிந்து கொள்ளலாம். அப்படி இருந்தாலும் இந்த நாடக நிகழ்வுகளுக்கு சரியாக இன்னும் நடத்த வேண்டும். நிறைய நாடகம் 15 தினம் என்று சொல்லியிருக்கிறோம். இன்னும் 15 நாடக குழு இருந்தாலும் இப்போது இன்னும் 7 நாடக குழு வந்திருக்கிறது. 20 போகும்போது தெரிகிறது. அப்பேற்பட்ட நாடகங்களை பெருமையாக நடத்த வேண்டும் என்று சொல்லி நம் தாய் கிராமத்தை சேர்ந்த குறிக்கண்டரும் மந்திரிக்கவுண்டரும் மற்றவர்கள் முன்னாள் கவுன்சிலர் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களா சேர்ந்து துணைத் தலைவரோடு ஆடு உறுப்பினர்களோடு பெரியவர்களா ஒன்றாக அவர்கள் பத்துச்சப்பா அவசியம் 5000 ரூபாயும் கொடுத்து இன்னும் அதிகம் நடந்தாலும் அதை நாங்கள் ஊர் சார்பாலே கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒரு மனதோடு ஒருவர் அல்ல எல்லோரும் சேர்ந்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே போல நமது வார்டு உறுப்பினர் இன்னும் நாடகத்தைச் சேர்ந்த பழனிசாமி அவர்கள் அவரும் ஒரு சப்பா அவசியம் கொடுத்திருக்கிறார். நமது உரிமத்தை உரிக்கொண்டார் மாணிக்கம் அவர்களும் நேற்று தினத்தில் ஒரு பரிசு கொடுத்து செய்திருக்கிறார். அதே போல இன்று தினத்தில் நமது பெருமைக்குரிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிக்கினி ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் இங்கே அவர்கள் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். தங்கம் அவர்கள் 2வது வார்டு உறுப்பினர் ரோஜா ராமன் மூணாவது வார்டு உறுப்பினர் சக்கிநத்தம் கணேசன் 4வது வார்டு உறுப்பினர் நமது பிக்கினி குருவந்தம் தண்டகனி குருவந்தனை சேர்ந்தவர் எம்ஏ குழந்தைவேல் 5வது வார்டு அம்மநகர் புதுக்கரும்பு வார்டு அதே போல முடியம்மாள் பழனி ஊரக்கமன்ற துணைத் தலைவர் 7வது வார்டு மங்கம்மாள் தேவராஜி 8வது வார்டு புவனேஸ்வரி குமரேசன் படையூர் 12வது வார்டு இவர் 7 பேர்களும் சேர்ந்து 7000 ரூபாய் இந்த நாடக கலை நிகழ்ச்சியை செழுமையாக நடத்த வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் என்று அதே போல என்ன நாங்கள் வேற ஏதோ செய்யலாம் என்று முடிவு பண்ணியிருக்கிற துணைத் தலைவரோடு அதை நாங்கள் அடுத்த நாள் வருகிறோம் என்று சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை நமது தியாகி சுப்பிரமணியத்துவா நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் தர்மபுரி மாவட்ட நாடக நடிகர்கள் சங்க சார்பாகவும் இங்கே பல்கலைக்கழகம் சார்பாகவும் வருகின்ற அவர்கள் வரவேற்று பாராட்டை தெரிவித்துக் கொண்டு இந்த இணைய நேரத்தில் அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த அன்பு செல்வமாகப்பட்டது என்று உலகம் முழுவதும் தெரிந்தாலும் உன்னதமான வாழ்க்கையிலே அவர்களுடைய குடும்பங்களும் தொழிலும் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று அறிவித்துக் கொண்டு அதே சமயத்தில் இன்று தண்டைக்கரணி முத்து முன்னாள் மந்திரி கவுண்டர் முனியம்மாள் ஐயார் அவர்கள் மாரிமுத்து இன்னால் மந்திரி கவுண்டர் அவர்களும் அமுதம் ஐயார் அவர்களும் சத்தியநேல் அவர்களும்
அஸ்வினி அவர்கள் ஆமா திரகளா சேர்ந்து ஹே அவருடைய உடற்துணையாக இருக்கக்கூடிய ஆமா ரெண்டமாரியம்மன் நிதலையும் ஹே முத்தமாரியம்மன் மேலே ஆமா 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் ஹே அவர்கள் அனைத்து செல்வங்களும் வென்று ஆமா பெருவாளாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஹே ஆண்டவனை கொண்டு நின்றேன் சுபோதயம் ஹே பிக்கனி ஊராட்சி ஆமா எம் முனி முனியந்திரன் அவர்கள் ஆமா தன்னுடைய தந்தையாக விளங்கக்கூடிய மாணிக்கமையா அவர்கள் எங்க நாளைக்கு ஆடுகின்ற போதெல்லாம் அன்பளிப்பு அவருடைய மகன் கூட வந்து கொடுப்பார் நீங்கள் மறைந்தாலும் அவரை பேரம்புகளோடு சொல்ல வேண்டும் என்று சொல்லி தந்தை மேல கொடுத்திருக்கிறார் தந்தை மாணிக்கம் அவர்கள் அஷ்ட வாகிக்கம் ரசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை வேண்டுகின்றார் குருமந்தண்டை என்ன பாக்கிர தேவாரி ஐசு தேவாரினா நல்லா அர்த்தம் தெரியும் ஆமா ஆனால் அவர் தன்னுடைய குடும்பத்தினர்களோடு சேர்ந்து பிள்ளைகள மனைவிகள் எல்லாம் சேர்ந்து 500 ரூபாய் இன்று நடத்தக்கூடிய இந்த நாடகத்திற்கு அனைத்து பூஜைகளும் அவர்களுக்கு டீ செலவு முதல் கொண்டு நானே செய்கிறேன் சொல்லி 500 ரூபாய் கொடுத்திருக்கிறார் அவர் கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கை வழிபடும் தெய்வமாக போட்டு விளங்கக்கூடிய தண்டு மாரியம்மன் மேல கொடுக்க தண்டு மாரியம்மனுடைய அருள் பெற்று அவருடைய குடும்பம் தொழிலும் சீரும் சிறப்போடு வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை கொட்டுகின்றோம் ஆமா அண்ணவர் கொடுக்கக்கூடிய அன்பு காணிக்கை ஆமா நமது மேடைக்காக வேண்டிய முதல்